மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வேலு அவர்கள் இரண்டாவது ஆண்டாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் கலைத்திறன் மற்றும் அறிவுத்திறன் போட்டிகளை இரண்டாவது ஆண்டாக வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய திறமைகளை வெற்றி கொடரக்கூடிய வகையிலே மிகச்சிறப்பாக இந்த போட்டிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மகிழ்ச்சியை தன்னம்பிக்கையை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வை அவர் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். குடியரசுத் தலைவரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்கிறோம். நிச்சயமாக விரைவிலே தருவார்கள் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து வந்து பிஜேபி இல்லாத மாநிலங்களிலே இருக்கக்கூடிய ஆளுநர்கள் இப்படிப்பட்ட ஒரு போக்கை கடைபிடிக்கிறார்கள். இது வேண்டும் என்றே அங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சிகளுக்கு தொடர்ந்து பிரச்சனைகளை தரக்கூடிய ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. பல நேரங்களில் மரபுகளை மீறி இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். எதையெல்லாம் வந்து சர்ச்சையாக மாற்ற முடியுமோ அந்த மாதிரி விஷயங்களை, அந்த மாதிரி கருத்துக்களை ஆளுநர்கள் சொல்லக்கூடாது என்ற மரபு இருக்கும் பொழுது தொடர்ந்து இப்படிப்பட்ட கருத்துக்களை அவர்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதிநிதிகள் அவர்களை வந்து கொச்சைப்படுத்தக்கூடிய வகையிலே, அவர்களை வந்து மதிக்காத வகையிலே நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆளுநர்கள் பேசுவது என்பது நிச்சயமாக அரசியல் அமைப்பிற்கும் சரி, அதை தாண்டி மாநிலத்தின் உரிமைகளையும் மீறுவதாக இருக்கக்கூடிய செயல். நிச்சயமாக எந்த மாநிலமும் வந்து தேசிய அரசியல் வந்து அக்கறை இல்லை என்று சொல்ல முடியாது. இந்த சந்திப்பு என்பது இரண்டு முதலமைச்சர்களுமே வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இது மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு என்று. ஆனால் இரண்டு முக்கியமான முதலமைச்சர்கள் சந்திக்கும் பொழுது நிச்சயமாக கவனத்தை ஈர்க்கும், பல கேள்விகளை அது உருவாக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனாலும் நிச்சயமாக தேசிய அளவிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த நாடு எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே தேசியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அல்லாத பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றிணையுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இந்த சந்திப்பு என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்தும் கூட ஆர்எஸ்எஸ் வந்து பேரணியிலிருந்து பின்வாங்கியிருக்காங்க. பின்வாங்கினால் மகிழ்ச்சி தான், ஏன்னா தமிழ்நாடு இல்லையா.